தகடூர் சொந்தங்களுக்கு வணக்கம். தகடூர் முன்னேற்றம் டிவியில் தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தின் சிறப்புகள், பொருளாதார வளர்ச்சி திட்டப்பணிகள், மக்கள் பிரச்சினைகள், மிகச்சிறந்த மனிதர்கள், வளரும் கலைஞர்கள் இதை பற்றி வீடியோக்களை தொடர்ந்து பதிவிடுவோம். பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி. தகடூர் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ஷாலினி பேசுகிறேன். இந்த பதிவில் நீங்கள் காணவிருப்பது தகவல் பெறும் உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பற்றியது. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் நோக்கங்கள் என்ன? வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி, பொறுப்புடைமை, அக்கௌண்டபிலிட்டி, ஊழலை கட்டுப்படுத்துதல். தகவல் பெறும் உரிமை சட்டம் யாரை கட்டுப்படுத்தும்? அரசு அலுவலகங்களையும் அரசு நிறுவனங்களையும் கட்டுப்படுத்தும். தகவல் பெறும் உரிமை சட்டம் பெறும் உரிமை யாருக்கு உள்ளது? இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளது. தகவல் என்றால் என்ன? பதிவேடு, ஆவணம், அறிக்கை, மெமோ, சுற்றறிக்கை முதலான ஏதேனும் வடிவில் அரசு அலுவலகங்களில் இருக்கும் பொருள், ஏதேனும் விவரம் அடங்கிய தாள் அல்லது அதில் அடங்கியிருக்கும் விவரம். தகவல் பெறும் உரிமையில் என்னென்ன அடங்கும்? மாதிரிகள், சிற்றுருக்கள், சாம்பிள்ஸ் அண்ட் மாடல்ஸ், மின்னணு படிவத்தில் உள்ள விவரம், நிர்மாணப் பணியை பார்வையிடுதல், பதிவேட்டையோ ஆவணத்தையோ பார்வையிடுதல். விதிவிலக்கு அளிக்கப்பட்ட தகவல்கள் எவை? இறையாண்மை, நாட்டின் பாதுகாப்பு, வளம் ஆகியவற்றை பாதிக்கக்கூடியவை, நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட தகவல், நாடாளுமன்றத்தின் சட்டமன்றத்தின் சிறப்புரிமையை மீறும் வகையிலான தகவல், மூன்றாம் தரப்பின் போட்டி நிலையை பாதிக்கும் வகையிலான வணிக ரகசியம், அறிவார்ந்த சொத்து, பொறுப்பாண்மை சார்பின் நம்பகத்தன்மையில் பெறப்பட்ட தகவல், அயல்நாட்டு அரசிடமிருந்து பெறப்பட்ட மந்தன தகவல். எவரின் உயிருக்கேனும் உடல் பாதுகாப்புக்கேனும் ஊறு விளைவிக்கக்கூடிய தகவல், சட்டத்தை நிறைவேற்ற அல்லது பாதுகாப்புக்காக தரப்பட்ட தகவலின் மூலத்தை காட்டி கொடுக்கக்கூடிய தகவல், புலனாய்வு குற்றவாளிகளை கைது செய்தல், நீதிமன்ற வழக்கு தொடுப்பு ஆகியவற்றுக்கு இடையூறு செய்யக்கூடியவை, அமைச்சரவை ஆவணங்கள், தனிநபர் தகவல் குறிப்பு பரந்த போதிலான இருந்தால் இந்த தகவல்கள் வெளியிடப்படலாம். தகவல் வெளியிடப்படுவது எப்படி? ஒவ்வொரு பொது அதிகார அமைப்பும் அது குறித்த 17 வகையிலான விவரங்களை பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் வெளியிட வேண்டும். தனிநபரின் விண்ணப்பத்தின் பேரில் அவர் கோரும் தகவல் தரப்படலாம். விண்ணப்பத்தின் பேரில் தகவல் அளிக்க பொறுப்புள்ளவர் யார்? சம்பந்தப்பட்ட துறையினால் பொது தகவல் அலுவலர் என்று நியமிக்கப்பட்ட அலுவலர். சில துறைகளில் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் பொது தகவல் அலுவலர் நியமிக்கப்பட்டிருக்கலாம். சிலவற்றில் மாவட்ட மாநில அளவில் இருக்கலாம். தகவல் கோரி விண்ணப்பம் செய்வது எப்படி? வேண்டிய தகவல் எந்த துறையின் எந்த அலுவலகத்தில் இருக்குமோ அதற்குரிய பொது தகவல் அலுவலருக்கு விண்ணப்பம் தர வேண்டும். மனுவுடன் ₹10 கட்டணம் செலுத்த வேண்டும். மனுவிலேயே கோர்ட் வில்லை ஒட்டி அனுப்புவது எளிதான முறையாகும். கோர்ட் வில்லை ஒட்டப்பட்ட மனுவின் ஒளிநகல் ஃபோட்டோ காப்பி எடுத்து வைத்துக் கொள்வது நல்லது. ஏழ்மை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஆனால் ஏழ்மை கோட்டிற்கு கீழ் உள்ளவர் என்பதற்கான சான்றிதழை இணைத்து அனுப்ப வேண்டும். நேரிலோ தபால் மூலமாகவோ மனுவை அனுப்பலாம். ஒப்புகை சீட்டுடன் கூடிய பதிவு அஞ்சலில் அனுப்புவது மனு என்று சென்றடைந்தது என உறுதி செய்யும். பொது தகவல் அலுவலர் அவருடைய பணி மனுவுக்கு பதிலளித்தல். மேல்முறை முறையீட்டு அலுவலரின் பணி பிரிவு 19(1)ன் கீழ் மேல்முறையீட்டுக்கு பதிலளித்தல். தகவல் ஆணையத்தின் பணி பிரிவு 19(3)ல் இரண்டாம் மேல்முறையீட்டை முடிவு செய்தல். உதவி பொது தகவல் அலுவலர் பணி மனுக்களை மேல்முறையீட்டுக்கு அனுப்புவது. மாநில தகவல் ஆணையத்திடம் எந்த அலுவலகங்கள் குறித்து மேல்முறையீடு செய்யலாம்? மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் மாநில அரசு நிறுவனங்கள் சார்ந்த மேல்முறையீடு கால வரைமுறைகள் பற்றி சொல்லுங்கள். மனுவுக்கு பதில் தர மனு பெற்றதிலிருந்து 30 நாட்கள். முதல் முறையீடு செய்ய
பதில் பெற்றிருக்க வேண்டிய நாளிலிருந்து அல்லது பதில் பெற்றதிலிருந்து 30 நாட்கள், முதல் முறையீட்டுக்கு பதில் தர முதல் முறையீடு பெற்றதிலிருந்து 30 நாட்கள், 45 நாட்கள் வரை நீட்டிக்கப்படலாம். ஆனால் காரணம் பதிவு செய்யப்பட வேண்டும். இரண்டாம் மேல் முறையீடு செய்ய, முதல் முறையீட்டின் மீது முடிவு பெற்றிருக்க வேண்டிய நாளிலிருந்து அல்லது முடிவு பெற்றதிலிருந்து 90 நாட்கள். புகார் பிரிவு 18, பொது தகவல் ஆணையம் பதில் தரவில்லை அல்லது முறையற்ற பதில் தந்தால் ஆணையத்திற்கு புகார் செய்யலாம். புகார் விசாரணையில் தகவல் அறிக்க கூறி ஆணையிட இயலாது. தகவல் பெற கட்டணங்கள் எவ்வளவு? பொது தகவல் அலுவலருக்கு தகவல் கோரும் மனுவுடன் செலுத்த வேண்டிய கட்டணம் ரூபாய் 10 ரொக்கமாக அல்லது அஞ்சல் பணியுடையாக அல்லது நீதிமன்ற வில்லையாக அல்லது கேட்பு காசோலையாக அல்லது வங்கி வரையோலையாக. தகவல் தர பொது தகவல் அலுவலர் தெரிவிக்கக்கூடிய கட்டணம் ஆவணங்கள் நகல் பெற பக்கம் 1 2 மாதிரிகள் அல்லது உருவப்படிவங்கள் அவற்றின் உண்மையான விலை அல்லது விற்பனை விலை ஆவணங்களை பார்வையிட 1 மணி நேரம் கட்டணமில்லை. பின்னர் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ரூபாய் 5. சிடிக்கள் சிடியில் தகவல் பெற 1 CD 50. விலை குறிக்கப்பட்ட வெளியீடுகள் விற்பனை விலை அல்லது ஒளிநகல் பெற பக்கம் 1 2 செலுத்த வேண்டும். தண்டனை பிரிவு 20 என்றால் என்ன? நியாயமான காரணமின்றி தகவல் மறுக்கப்பட்டால் கால தாமதத்திற்கு 1 நாளுக்கு 250, 25,000 மிகாமல் பொது தகவல் அலுவலருக்கு ஆணையம் அபராதம் விதிக்கலாம். ஆணையத்தின் முடிவுகள் பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். ஆணையம் விசாரணை நடத்தி மேல்முறையீட்டின் மீது இறுதி ஆணை பிறப்பிக்கலாம். பெறப்பட்ட ஆவணங்கள் சாட்சியங்கள் போதுமானவை என்று கருதினால் தமிழ்நாடு தகவல் ஆணைய விதி 5(1)(7) பிரிவின் கீழ் விசாரணையின்றி ஆணை பிறப்பிக்கலாம். ஆணை மனுதாரருக்கு அனுப்பப்படுவதுடன் ஆணையத்தின் இணையதளத்திலும் வெளியிடப்படும். கவனத்தில் கொள்ள வேண்டியவை எவை? ஆர்டிஐ மனுவிற்கு நிர்ணயிக்கப்பட்ட விண்ணப்ப படிவம் எதுவும் இல்லை. முதல் இரண்டாம் மேல்முறையீட்டுக்கு கட்டணங்கள் எதுவும் இல்லை. பொது தகவல் அலுவலருக்கு அனுப்பப்பட்ட மனு, பெற்ற பதில், முதல் மேல்முறையீடு, அதற்கு வந்த பதில் ஆகியவற்றின் நகல்கள் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இவை இரண்டாம் மேல்முறையீட்டுடன் இணைத்து அனுப்ப தேவைப்படும். இரண்டாம் மேல்முறையீட்டிற்கு ஆணையத்தின் இணையதளத்தில் உள்ள படிவத்தை பயன்படுத்தலாம். தகவல் ஆணையத்தின் ஆணைக்கு மேல் மத்திய தகவல் ஆணையத்திற்கு முறையீடு செய்ய முடியாது. மாநில ஆணையம் மத்திய ஆணைய கட்டுப்பாட்டுக்குள் வராது. இயக்கங்கள் அல்லது கட்சிகளின் கடிதத்தாளில் லெட்டரேட்டில் மனு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். மேல்முறையீட்டில் காலதாமதம் ஏற்பட்டால் அதற்கு காரணம் விளக்கப்பட வேண்டும். இந்த சட்டத்தின் கீழ் அறிவுரைகள் கோரி பெற இயலாது. நிர்வாக நடவடிக்கை அல்லது குறை தீர்வு கோரி பெற இயலாது. விளக்கங்களும் காரணங்களும் பெற இயலாது. அவை ஏதேனும் ஆவணத்தில் பதிவு செய்தாலன்றி. தகவல் பெறும் சட்ட நடைமுறைகளை உதவி மையம் போலவோ குறுக்கு விசாரணை செய்யவோ பயன்படுத்த முயற்சிப்பதை தவிர்க்க வேண்டும். குறிப்பான தகவல் கேட்டால் பதில் பெறுவது எளிதாக இருக்கும். உங்களுடைய கைபேசி எண்ணை இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவில் தெரிவித்தால் மனு அனுமதிக்கப்பட்டது பற்றி குறுஞ்செய்திகள் மூலம் தெரிவிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு தமிழ்நாடு தகவல் ஆணையம் எண் 2 தியாகராஜா சாலை தேனாம்பேட்டை சென்னை 618 என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். ஆணையத்தின் இணையதளம் www.tensi.government.in tnsic.gov.in. நன்றி.